இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம ரசம் சாதம், தயிர் சாதம், தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி புதுவிதமான வெண்டைக்காய் குடமிளகாய் கறி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நேர் வாக்கில் கீறி விட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஒரு குடமிளகாய் எடுத்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து 3-5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. வெண்டைக்காய் ஓரளவு ஃப்ரை ஆகி லேசாக கலர் மாறினதும் எடுத்துடுங்க. மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்து, 2 இன்ச் இஞ்சி துண்டை சேர்த்து, 10-12 பல் பூண்டை சேர்த்து தண்ணி விடாமல் நைஸ் பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 சிகப்பு மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து கலந்துக்கோங்க. குடமிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துருங்க. விழுதோட பச்சை வாசனை போனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துருங்க. பொரியலுக்கான மேல் பொடி செய்யறதுக்கு 2 ஸ்பூன் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 1 கப் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கட்டி எடுத்திருக்கேன். இதுலேயே 1/2 கப் துருவிய தேங்காய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடியை இப்போ இதில் சேர்த்து காயோட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. சப்பாத்தியில் லேசாக தக்காளி சாஸ் தடவிட்டு இதை ஸ்டஃப்பிங்காக வச்சு சப்பாத்தி ரோலாக கூட கொடுக்கலாம். 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.